இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற என்னோடய எல்லா நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம் என்னோட சகோதரர்கள் என்னோட ஃபேன்ஸ் வெல்விஷர்ஸ் இம்மெல்லாம் உயிராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ப்ரெஷரில் தான் இருக்கு என்னோட வீடியோஸ் வந்து நான் வந்து நேற்று வந்து ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண விடாமல் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க நைட்டு வந்து எனக்கு வேறு பக்கம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு மார்னிங் வந்து இப்போ தான் எழுந்திருச்சு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய மீடியா இந்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அவங்க யார் வாழ்க்கையெல்லாம் செலுச்சுக்காங்க பாருங்கன்னு சொல்லிவிட்டு இந்த சூர்யா சார் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி சூரியபட்டில் வந்து பார்த்திபனோட இருக்கக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் போட்டு ரொம்ப அசிங்கமாக போட்டு எல்லாம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி நாலில் வந்து இவங்க வந்து ரமேஷ் என்ற ஒரு இயக்குனரை வந்து காதலித்து அவங்க மேலே புகார் கொடுத்தாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க அது ஆல்ரெடி வந்து நான் வந்து கோர்ட்டில் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணி நீங்கள் இப்போ அவதூறாக வந்து அதில் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க ஆக்சுவலாக வந்து ரடானில் வந்து ரெண்டு ப்ராஜெக்டில் வந்து என்னை பேக் டு பேக் போட்டு என்னை மிதிச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க தங்க வேட்டை வந்து ஒரு நாளைக்கு மூணு எபிசோடு ஷூட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு என்னை பண்ண வச்சுட்டு இருந்தாங்க அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சூரிய வம்சம்னு ஒரு தெலுங்கு சீரியலுக்கு வந்து அதுக்கு போய் என்னை வந்து பண்ண வைப்பாங்க அதாவது எப்படின்னா நான் நல்லா சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க பர் டே தான் வந்து எனக்கு ஒரு பதினஞ்சாயிரமா என்னமோ பேசியிருந்தாங்க அதில் வந்து மூணு எபிசோட் ஷூட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எபிசோட் கணக்கு ப்ரொடியூசருக்கு ஸோ என்னையை போட்டு ஒத்து ஒத்து ஒத்துன்னு ஒத்தி வேலை வாங்கிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து மூணு எபிசோட் ஷூட் பண்ணுவாங்க தங்கவேட்டை இது வந்து எப்படின்னா காலை நின்று 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 ரொம்ப கஷ்டப்படுவேன் ரொம்ப முடியாமல் ஆவேன் ஆனால் பண்ண வைப்பாங்க அதுக்கப்புறம் ஒன் டே கூட கேப் கொடுக்க மாட்டாங்க சூரியவம்சம் தெலுங்குல நான் ஹீரோயினாக நடிச்சிட்ருந்தேன் இதே ராடானுக்கு அப்படியே அங்கே மாற்றுவாங்க ஸோ இந்த மன அழுத்தம் தாங்க முடியாமல் தான் நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் தூக்கு மாத்திரை எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் தூங்கணும்னு சொல்லிட்டு போனது அது வந்து அப்படி ஆனது இப்போது நீங்கள் வந்து பொய் போய்யா சொல்கிறீங்க இல்லையா ரமேஷை வந்து காதலித்து உள்ளே இது பண்ணாங்கன்னு ரடானோட சிஓ ராயின்றவர் வந்து தூக்கி நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் தூக்கி உள்ளே போட்டிருந்தாங்க உள்ளே வச்சுருந்தாங்க ஜெயிலில் உள்ள வச்சுருந்தாங்க நான் வந்து ஐசியூவில் வந்து எனக்கு இன்னும் சு கான்ஷியஸ் கூட வரல ஒருத்தர் அமுச்சு ஒரு பெரியவர் அமுச்சு சிக்னேச்சர் வந்து கொஞ்சம் வாங்கி விஜயலட்சுமிட்ட அவ அவள் ஏதாவது செத்துக்கிட்டு போயிட்டானா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னேச்சர் வாங்கி அவங்க ஆட்களை வந்து காப்பாற்றுறதுக்காக சிக்னேச்சர் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் அவங்க வெளியில் என்ன சொன்னாங்க தெரியுமா இப்போ நான் வந்து அன்னிக்கு சிக்னேச்சர் போட்டு கொடுத்துருந்துருக்கலன்னா அதாவது ஒர்க்லோடில் போட்டு இன்றைய போட்டு ப்ரெஷர் பண்ணி எடுத்ததுக்கு வந்து ரடானே ஃபுல்லாக வந்து கஷ்டப்பட்டு வந்துருக்கணும் அன்னிக்கு நான் வந்து ராதிகாம்மாவை காப்பாற்றினேன் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க கம்பெனியை சேஃப் சைட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க வெளியில் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ரமேஷ் கூட காதலிச்சு அவங்க கூட இதுமாக ஆகிட்டு அவனுக்காக சுயசைட் பண்ணிட்டாங்க நாங்கள் இப்போ அந்த ரமேஷ்ன்ற அவன் வந்து பெங்களூர்லன்னு வந்திருக்கிற டைரக்டர் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாக ஒரு ரெண்டு மாதம் என்னை உள்ளே வச்சுட்டு வெளியில் மீடியாவில் என்ன ஆகிட்டுருக்குனே தெரியாமல் அதுக்குள்ள எல்லாம் நாசம் பண்ணி பண்ணியாச்சு இது அந்த பெரிய உத்தமங்க வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டது ஓகே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய சுஜன் லொகேஷன்றவர் வந்து திருமணம் பண்ணணும்னு முன்னே வந்தார் அந்த பையனை என்ன பண்ணிட்டாங்கண்ணா இந்த மாதிரி அது மாத்திரெலாம் எடுத்துருக்கு பார்த்துக்கோங்க வச்சுக்கோங்க அந்த பையனை கொலைப்படணுன்னா அவங்க ஃபேமிலி குழம்புக்கு போய் அவங்க போனாங்க அதுவும் எனக்கு கொஞ்சம் டிப்ரஸ் ஆச்சு இப்போது நீங்கள் இப்போ வரைக்கும் வந்து அந்த ஆம்பளைங்க வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து அன்னைக்குமே வந்து பார்த்திபன் சொல்ல சொன்னேன் சார் பார்த்தி சூரி பாட்டில் நடிச்சுக்கிற ஒரு காட்சியை வெட் போட்டு ஐட்டமுன்னு சொல்கிறாங்க சார் நீங்கள்லாம் கொஞ்சம் நல்லா ஆம்பளைங்க அந்த பொண்ணை வந்து அந்த மாதிரி மன அழுத்தம் கொடுக்காதீங்க பண்ணு பேசுகிறதாவது பேசுங்க சார் ஏன்னா நீங்கள்லாம் வந்து சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுற பெரியவங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுறீங்களே போட்டு உங்களுக்குலாம் வந்து அக்கா தங்கச்சிங்களாம் யாரும் இல்லையா ஒரு பொண்ணு சாவ போயிருக்குது அப்போ கூட உக்காந்து நீங்கள் அசிங்க அசிங்கமாக எழுதுறீங்களே ஆ இப்போ ரவி பிரகாஷ்ன்றவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு என்ன தெரியும் ஆ ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவன் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் சீன் போட்டு நான் அவன் பப்ளிசிட்டிக்கு பண்ணி டார்ச்சர் பண்ணிட்ருக்கான்னா அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணிணாங்க நான் தெரியாமல் தான் நான் கேட்குறேன் நான் வந்து ஒன்றுமே தெரியாமல் இப்போ முந்தானேத்து வந்து நான் அவ்வளோ சீரியஸான ஒரு லெவலில் வந்து டயிங் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் எல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் சொல்லியாச்சு இப்போது அரிநாடார் வந்து எச்சரிக்கை கொடுத்துருதோ அதை நிப்பாட்டிருந்துருந்துருக்கணும் இல்லையா நான் என்ன சொன்ன மறுநாள் சொல்லிட்டீங்க விட்டுடுங்க மன்னிப்பு கேடு மன்னிப்பு கேட்டு வீடியோ அமுப்பு வீடியோ அமுப்புன்னு ஏன் போட்டு டார்ச்சர் பண்ணிங்க அது ஏன் பண்ணிங்க அதை கேளுங்க அரிநாடாக நாடாக இருக்கட்டும் ஓகேயா அதாவது எல்லார்ட்டையும் சொல்லிக்கிறேன் ரொம்ப மன அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மீடியாவும் அப்படிதான் எனக்கு சார்ந்த மீடியா வந்து நான் பொழைச்சிடணுன்னு பாவம் ரொம்ப துடிக்கிறாங்க சீமானுக்கு சார்ந்த மீடியா வந்து ரொம்ப அகேன்ஸ்ட் அசிங்க அசிங்கமாக எழுதுறீங்க உங்கள் எல்லார் வீட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து அக்கா தங்கச்சிங்க எல்லாம் இருக்காங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் நினச்சி என்னத்துக்காக நம்ம பண்ணுறோன்றது சிந்திச்சிக்கோங்க ஓகே ஆயிரம் தப்பு பண்ணாலும் ஒன்றும் பேச முடியாத விஷயம் இல்லை அசிங்கப்படுத்திக்கிட்டே போகிறீங்க இப்போ போட்டுட்டு இந்த அசிங்க அசிங்கமாக வந்து இந்த முத்த காட்சிகள்லாம் போட்டிருக்கீங்களே நான் அதை என்னோடய வந்து படத்துக்காக பண்ணது தானே அந்த டைரக்டர் ப்ரொடியூசரப்போ கேளுங்க எதுக்கு பண்ண வச்சோம் இல்லாட்டி சூரிய சார் கேளுங்க பாத்திபன் சார் கேளுங்க அதுக்கு எதுக்கு வந்து இப்படி போட்டு வந்து சாவடிக்கிறீங்க டார்ச்சர் பண்ணுறீங்க டார்ச்சர் பண்ணுறீங்க இதோட விளைவுகள் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ரொம்ப மன அழுத்தம் கொடுக்குறீங்க எல்லாருமே இட்ஸ் நாட் கேம் இட்ஸ் நாட் கேம் என்கிட்ட வெல் என்கிட்ட நான் ஏதோ முட்டாளன்ற மாதிரி நினச்சிட்டு ஓவரா இன்டெலிஜென்ட்டாக ஆடாதீங்க நான் வந்து எல்லாம் வேலிட்டாக வச்சுட்டு தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் சீமான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னா ஆட்கள் வந்து பேசவே கூடாது இருந்துச்சு அன்றைக்கி வந்து ஹரிநாடார் சதாநாடார்லாம் வந்து எனக்கு மெரிட்டல் மெரிட்டல் கொடுத்த மெசேஜஸ் எல்லாம் வச்சுருக்கேன் போட்டு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள வரணும் அப்பவும் சொல்கிறேன் இல்லை சார் சொல்லிட்டீங்கல்ல விட்டுடுங்கன்றேன் திரும்பியும் மறுநாள் இல்லை நிப்பார் இதுக்கு நீ என்ன பாருன்னு அனுப்புகிறாங்க எல்லாம் வந்து பிரச்சனை தான் நான் எல்லாத்தையும் க சொல்லிக்கிட்டு இருக்கேன் வீடியோவில் ஸோ ஏதோ புழைச்சிடுச்சு ஆயிடுச்சுன்னு நினச்சிக்காதீங்க திஸ் இஸ் அ வெரி சீரியஸ் கேஸ் டூ ஹவர் மீடியா நீங்கள் யாரும் வந்து கூட ரொம்ப ஃபேவரட்டிசம் பண்ணிவிட்டு நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்களோ அத்தனை பேருந்துமே கூட நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இட் இஸ் ஆல் காசிங் மீ ஸ்ட்ரெஸ் ஏன்னா ஆர்டிஸ்ட் யூனியன் வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க மீடியாவை வந்து கொஞ்சம் எதுவும் அசிங்கமாக எழுதாதீங்க அதை நம்ம பொண்ணுன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க ஊரில் ஆகிறவங்க எல்லாருமே சோஷியல் சர்வீஸில் தான் இருக்காங்க ஆனால் அந்த சோஷியல் சர்வீஸ்ன்றது எங்கே பண்ணப்படுதுன்னு எனக்கு தெரியல ஐ எம் சாரி அப் டு சே திஸ் ப்ளீஸ் பீ ஹியூமன் ப்ளீஸ் பி ஹியூமன் ஐ எம் அன் ஆக்ட்ரஸ் ஐ ஹவ் ஒர்க் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஐ ஹவ் பீன் அன் என்டர்டெயின்மெண்ட் பட் டோன்ட் ட்ரை டு மேக் மீ அ லாஃபிங் ஸ்டாக் ஐ எம் நாட் அ லாஃபிங் ஸ்டாக் டு எனிபடி சீமான் மேலே பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை ஏன்னா சீமான் ஆட்கள் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுருக்குறோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க நீங்கள் என்னமோ இருபத்தி நாலு நேரம் என் கூட உட்காந்துருக்கிற மாதிரி எழுதாதீங்க அதோட கான்சிகுவன்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா நான் ஆல்ரெடி ரொம்ப உட முடியாமல் இருக்கேன் இன்னும் என் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகலை ரத்த அழுத்தம் காலிலேருந்து அதிகமாக இருக்குது ட்ரீட் இருக்காங்க தயவு செஞ்சு லிமிட்ஸில் இருந்துக்கோங்க ஈவன் மீடியா நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இது வெரி சீரியஸ் கேஸ் ஏன்னா நான் முன்னாள் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து அவரோட அவரோட விட்னஸ் வந்து நான் வந்து இறந்து போக போகிறேன் தருணத்தில் தான் வந்து அதில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சு மறுநாள் தான் வந்து எனக்கு கொஞ்சம் நார்மல் கண்டிஷனுக்கு வந்து சேவ் பண்ண முடிஞ்சிச்சு என்ன ஸோ எல்லாம் புரிஞ்சுக்கோங்க பெரியவங்க யாராவது இந்த பெரியவங்க யாராவது வெல்விஷர்ஸ் பார்த்துட்டுருக்கவங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப ஓவர் போர்டாக போகிறாங்க ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க இட் இஸ் காசிங் லாட் ஆஃப் ஸ்ட்ரெயின் டு மீ நான் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எல்லோரும் ஏமாத்திருந்தேன்னா நான் மாளிகையில் வாழ்ந்திருப்பேன் ஐ உடன் பீஇன் டிஃபிகல்ட்டிஸ்

மறுபடியும் வந்து ஒரு பொண்ணை நீ வந்து மன்னிப்பு கேளு அது கேளு சீமான் பேசுறதுக்கு வந்து அப்போ எங்கே போய் மன்னிப்பு கேட்கலாம் எங்கே கேட்கலாம் ஸோ உமன் உமன் வந்து பயங்கரமாக இங்கே ஹராஸ் பண்ணப்பட்டு இருக்கிறதை நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பிகாஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க நான் சீமானோட இஷ்யூ இருக்கேன் நீங்கள் பாஸ்ட்டு பேசி சும்மா வந்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க சீமானோட பாஸ்ட் ஆடியோ கிளிப்ஸும் இருக்குது ஸோ எல்லாமே எங்கிட்ட போது தயவு செஞ்சு ரொம்ப பணிவாக நான் வந்து சொல்லிக்கிறேன் டோன்ட் டார்ச்சர் மீ டோன்ட் டார்ச்சர் மீ திஸ் இஷ்யூ இஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் பீரியடில் இருக்கேன் ஐ எம் ஃபைட்டிங் இட் டு த பெஸ்ட் இன்னுமே என்னோடய கண்டிஷன் இஸ் நாட் ஃபுல்லி ஃபைன் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் எனக்கு எதாவது ஒன்று நான் வந்து சீமானோ ஹரிநாடாக இருந்தால் காரணம் சீமானோட ஆட்கள் நீ ரொம்ப அவமானப்படுத்துனது ஐ எம் வெரி இன்சல்ட்டட் ஐ எம் ஃபீலிங் வெரி ஸ்ட்ரெஸ்ட் ஸோ ஹெல் லெட் மீ ரிக்கவர் ரிகவராக விடுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற என்னோட எல்லா நண்பர்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அண்ணாங்க ரமேஷ் அண்ணா ரவி அண்ணா ரஜினி சரோட ஃபேன்ஸ் என்னோடய குடும்பம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரிக்கவர் ஆனதுக்கப்புறம் உங்கள்ட்டலாம் நான் மறுபடியும் பேசுவேன் மீடியாவில் மறுபடியும் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு அசிங்க அசிங்கமாக எழுதி என்னை பற்றி பப்ளிசிட்டி பண்ணாதீங்க இட் இஸ் ரியலி காசிங் மீ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் நோபடி ஹேஸ் அ ரைட் டு டாக் அவுட் இட் பிகாஸ் இட்ஸ் ஸ்டில் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் போலீஸ்கிட்ட போயாச்சு கோர்ட்டுக்குள்ளே போயாச்சுன்னா நோ ப்ளீ சப்போஸ் த டாக் டோன்ட் ட்ரீட் மீ லைக் அன் ஆஃபன் என்ன நான் வந்து டூ 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 தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் நான் சர்வ் பண்ணியிருக்கேன் தமிழ் இண்டஸ்ட்ரிக் ஜஸ்ட் ஹேவ் லிட்டல் ஹியூனிட்டேரியன் ஃபீலிங்ஸ் ஜஸ்ட் கோபரேட் வித் வாட் இஸ் ஹாப்பனிங் இன் மை லைஃப் நான் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ட் பீரியடை ஃபேஸ் இருக்கேன் இது யாராவது ஒரு சாமானியம் பண்ணினாங்கன்னா இதுக்குள்ளே தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்க சீமான் இஸ் பீங் வெரி அரகண்ட் வெரி இன்ஹ்யூமன் வீடியோ இருக்கிற எல்லாருக்கும் என்னோடய பணிவான வணக்கங்கள் ப்ளீஸ் டூ கீப் மின் யூர் ப்ரேயர்ஸ் எல்லாத்துலேருந்து நான் நல்லபடியாக மீண்டு வரும்னு நினைக்கிறேன் ஸோ ரெஸ்ட் ஆல் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ் ஸோ லவ் யூ ஆல் வணக்கம்